ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருமகன் ஈவேராவின் மறைவையொட்டி அத்தொகுதிக்கு கடந்த 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. அத்தொகுதியில் இருக்கக்கூடிய 227,547 வாக்காளர்களில் இடைத்தேர்தலில் 170,578 பேர் வாக்களித்திருந்தனர். 74.79% வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் 27ஆம் தேதி பதிவான வாக்குகள் இன்று காலை முதல் எண்ணப்பட்டு வருகிறது. இன்று காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் முதல் தொடங்கிய வாக்கு எண்ணிக்கை தற்போது 7 சுற்றுகளை எட்டி உணவு இடைவெளிக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது. 45 நிமிட உணவு இடைவெளிக்கு பின் 1:45 அளவில் 8வது சுற்றுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் முடிந்திருக்கக்கூடிய 7 சுற்றுகளிலும் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் முன்னிலை பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளரை விட 33,546 வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். முடிந்திருக்கக்கூடிய 7 சுற்றுகளின் 53,747 வாக்குகள் பெற்றிருக்கிறார் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன். அதிமுக வேட்பாளர் தென்னரசு 20,201 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளரை விட காங்கிரஸ் வேட்பாளர் 33,546 வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். முடிந்திருக்கக்கூடிய 7 சுற்றுகளிலும் ஒவ்வொரு சுற்றிலும் முன்னிலை வாக்கு எண்ணிக்கை அதிகரித்தே வருகிறது. ஒவ்வொரு சுற்றிலும் கிட்டத்தட்ட 4,000 முதல் 5,000 கணக்கில் வாக்கு எண்ணிக்கை அதிகரித்தே வருகிறது. தபால் வாக்கை பொறுத்தவரை காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் 250 வாக்குகள் பெற்றிருந்தார். அதிமுக வேட்பாளர் 104 வாக்குகள் பெற்றிருந்தார். இதில் 146 வாக்குகள் வித்தியாசத்தில் தபால் வாக்கிலிருந்தே காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் முன்னிலை வகித்திருக்கிறார். முதல் சுற்றில் 8,429 வாக்குகளை காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் பெற அதிமுக வேட்பாளர் தென்னரசு 2,873 வாக்குகள் பெற்றிருந்தார். வாக்கு வித்தியாசங்கள் 5,556 என்ற நிலையில் வாக்கு வித்தியாசங்கள் முதல் சுற்றிலே தொடங்கியிருந்த நிலையில் தற்போது 7 சுற்றுகளை எட்டியிருக்கும் இந்த வாக்கு எண்ணிக்கையில் 7வது சுற்றில் 4,210 வாக்கு முன்னிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் முன்னிலை வகித்திருக்கிறார். முடிந்திருக்கக்கூடிய 7 சுற்றுகளில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் 53,747 வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளரை விட முன்னிலையில் இருக்கிறார்.